Hello students, today we are going to discuss about zero sum of all coefficients of a polynomial equation, equal sums of coefficients of odd and even powers. அது ரெண்டும் எப்படி ஒரு polynomial equationsல வந்த எது ரூட்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது 1 எப்ப ரூட்டா வரும், -1 எப்ப ரூட்டா வரும் ஒரு polynomial equationல அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ரூட்டா வரும் அப்படிங்கறத ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இஃப் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ரூட்ஸ் ஆர் கிவன் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி அதர் ரூட்ஸ்ங்கறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து 1 அண்ட் -1 ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ரூட்டா வரணும்னா எப்படி அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தா ரூட்டா வரும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நவ லெட் அஸ் ப்ரூவ் தி ஃபர்ஸ்ட் ரிசல்ட், ஜீரோ சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட். லெட் பாலினாமியல் ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ என் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஏ என் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் எக்ஸெட்ரா, ஏ ஒன் எக்ஸ் பவர் ஒன் பிளஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்னா எல்லா கோஎஃபிஷியன்டையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அர்த்தம் ஏஎன் பிளஸ் ஏ என் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸெட்ரா ஏ ஒன் பிளஸ் ஏ நாட் ஈக்குவல் டு எனக்கு ஜீரோ வரணும், ஜீரோ ஜீரோ வரணும். சம் ஆஃப் ஆல் த கோஎஃபிஷியன்ட் எல்லா கோஎஃபிஷியன்டையும் ஆட் பண்ணால் ஜீரோ வரணும். எப்போ வந்து எல்லா கோஎஃபிஷியன்டையும் ஆட் பண்ணால் ஜீரோ வரும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்களேன். இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் வரணும், அப்போ எக்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணியானோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாம் ஏஎன் மைனஸ் ஏஎன் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸெட்ரா ஏ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோனு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னா இஃப் ஐ ஆம் டேக்கிங் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒன் போடுறேன். அப்போ பி ஆஃப் ஒன் உங்களுக்கு என்னவா மாறுது, ஜீரோன்னு மாறுது. பி ஆஃப் ஒன் ஜீரோ மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு தெரிஞ்சாச்சா. தெர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இஸ் அ ரூட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒன்றுங்கிற ரூட்டு எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று ரூட்டாக இருக்கணும்னா அந்த கோஎஃபிஷியன்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணால் ஜீரோ வந்ததுன்னா ஒன் இஸ் ஏ ரூட். அப்போ கொடுத்துருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனை எக்ஸ் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதோட டிகிரி ஒன்று குறைஞ்சிடும். திருப்பியும் ஒன் வருதான்னு செக் பண்ணுறக்கு அகைன் யூ ஆர் கோயிங் டு ஆட் த ஆல் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த ரிமைனிங் பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்படியே செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒன்று ரூட் வருமா வராதா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு சம் எடுத்துக்கிறேன், 2x cube minus 9x square plus 10x is equal to 3. இது ஒரு cubic equation. 2x cube minus 9x square plus 10x minus 3 equal to 0. போடலாமா? இப்போ பாருங்க எல்லா கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே 2 2 இருக்கு, மைனஸ் 9 இருக்கு, பிளஸ் 10 இருக்கு, மைனஸ் 3. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வருதான்னு பாருங்க, 0 வருது. அப்போ 0 வருதுன்னா மீனிங் என்ன, 1 இஸ் அ ரூட்னு அர்த்தம். ரூட் ஆஃப் திஸ் கியூபிக் ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஒன்னுங்கிறது ரூட்னு நான் கண்டுபிடிச்சாச்சு. சால்வ்னு அர்த்தம் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஆல் த ரூட்ஸ். பிகாஸ் இட் ஈஸ் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் வி நீட் 3 சல்யூஷன்ஸ். அந்த 3 சல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ஜஸ்ட் சிந்தட்டிக் டிவிஷன், 2 மைனஸ் 9 10 மைனஸ் 3. இப்போ ஒரு ரூட் 1 வருது எனக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ ஒன்னு வந்துருதுன்னா ஐ ஆம் பிரிங்கிங் திஸ் 2 டவுன்வர்ட். ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். 1 × 2 2 மைனஸ் 9 பிளஸ் 2 மைனஸ் 7 1 மைனஸ் 7 1 × −7 மைனஸ் 7 10 மைனஸ் 7 3 1 × 3 3 மைனஸ் 3 பிளஸ் 3 0. இஸ் இட் கிளியர்? அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சாச்சு, ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இதை இன்னொரு மாடல் என்ன பண்ணலான்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னால் இந்த ஃபுல் பாலினாமியல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டு இந்த மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதை விட இதான் ஈஸிங்கிறனால இந்த மெத்தடில் போடுறேன். இப்போ த அதர் ஃபேக்டர் இஸ், அதர் ஃபேக்டர் என்னவா இருக்கும் உங்களுக்கு, 2x ஸ்கொயர். ஏன்னா ஒரு ரூட் போயிடுச்சு, அப்போ மீதி ரெண்டு ரூட் வரணும். ரெண்டு ரூட் வரணும்னா ஐ ஹேவ் டு டேக் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அதனால் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்களேன், மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 = 6 அடுத்தது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 7 வரணும். அப்போ 1 6 is 6
minus 1, minus 6, minus 7. Correct? இங்க x2 க்கு முன்னாடி என்ன டம் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால நான் டிவைட் பண்றேன் அப்ப minus 1 by 2 இது ரெண்டு கட் ஆச்சுன்னா minus 3 அப்ப உங்களுக்கு என்ன வரும் x minus 3 into 2x minus 1 equal to 0 therefore x is equal to 3 and x is equal to 1 by 2 so the solutions are the roots are the solutions are 1 is 1 another 1 is 3 another 1 is 1 by 2 நமக்கு மூணுமே என்ன ரூட்டா கிடைச்சிருக்குன்னா ரியல் ரூட்டா கிடைச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க காம்ப்ளெக்ஸ் ரூட் வரல காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து அக்கரின் பேர்ஸா இருக்கும் இங்க மூணுமே உங்களுக்கு ரியல் ரூட்டா கிடைச்சிருக்கு நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபௌட் ஈக்குவல் சம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸ் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒன் இஸ் ஏ ரூட்ங்கிறது பார்த்தோம் இப்ப ஈக்குவல் சம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸ் ஆடு பவரோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஆட் பண்றேன் ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட்ஸ்ல ஆட் பண்றேன் தட் இஸ் வி ஆர் ஃபைண்டிங் தி சம் ஆஃப் ஆல் தி ஆடு டேர்ம்ஸ் ஆடு பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அடுத்தது சம் ஆஃப் ஆல் தி ஈவன் பவர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் பாக்குறேன் ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா கண்டிப்பாக மைனஸ் ஒன் இஸ் ஏ ரூட் அப்படிங்கிறது மைனஸ் ஒன் எப்ப ரூட்டா வருங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் தர்றேன் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் கன்சிடர் ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி எக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ இப்ப ஏ எக்ஸ் கியூப்ங்கிறது ஆடு பவர் அதே மாதிரி சி எக்ஸ் இப்ப இதையோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்டையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணாலும் அதே மாதிரி பி பிளஸ் டி ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணாலும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் உங்களுக்கு என்னவா மாறும் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ பி பிளஸ் டி என்னவா மாறும் ஏ பிளஸ் சி ஸோ பி பிளஸ் டியும் ஏ பிளஸ் சியும் எப்போ மாறுதுன்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் போடும்போது மாறுது அப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பி ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா மீனிங் என்ன எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் எக்ஸ் பிளஸ் ஒன் இன் ஃபேக்டர்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னால இந்த ஃபுல் பாலினாமியில் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா மாறும்னா கியூபிக்கா இருந்தா குவாட்ரடிக்கா மாறும் பவர் ஃபோரா இருந்தா கியூபிக்கா மாறும் அப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா மீதி இருக்கிற ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிக்கணும் இஸ் இட் கிளியர் சோ இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல எப்படி வந்து ஒன் வந்து ரூட்டா இருக்கும்னு பார்த்தோமோ அதே மாதிரி மைனஸ் ஒன் ரூட்டா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதே கணக்கே ஸ்லைட்டா மாத்துறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க டூ எக்ஸ் கியூ பிளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டென் எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 ஓகே இப்போ ஆடு பவரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்குன்னு பாருங்க இங்கே 2 இங்கே 10 அப்போ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆடு பவர்ஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 10 ஈக்குவல் டு 12 அதே மாதிரி சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்கு பாருங்க 9 இங்கே இருக்கிறது 3 9 பிளஸ் 3 ஈக்குவல் டு 12 ஆடோட பவர்ஸோட கோஎஃபிஷியன்டோட சம்மும் ஈவன் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ஸோட சம்மும் ஈக்குவலாக இருக்கு ஈக்குவலாக இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் ஒன் இஸ் ஏ ரூட் தட் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இஸ் தி சல்யூஷன் இஸ் இட் கிளியர் ஸோ மீதி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சிந்தடிக் டிவிஷன் மெத்தட்லேயே நான் ஃபாலோ பண்ணுறேன் சி ஹியர் 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன் 2 9 10 அண்ட் 3 10 3 இப்போ 1 வருமானு இதில் செக் பண்ணி பாருங்களேன் 1 வராது ஏன்னா 9 10 11 21 24 வருது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வந்தால் தான் 1 வரும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வருதா வரல அப்போ கண்டிப்பாக 1 இஸ் நாட் அ ரூட்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ மைனஸ் 1 தான் ரூட்டாக வருதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 7 9 மைனஸ் 2 இஸ் 7 மைனஸ் 1 இன்ட்டு 7 விச் இஸ் மைனஸ் 7 10 மைனஸ் 7 இஸ் 3 மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3 பிளஸ் 3 மைனஸ் 3 0 இஸ் இட் கிளியர் தேட் ஃபோர் அதர் ஃபேக்டர் இஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 மல்டிப்ளை பண்ணால் 3 2 ஆர் 6 ஆட் பண்ணால் பிளஸ் 7 எனக்கு வரணும் அப்போ 1 6 இஸ் 6
x square oda coefficient 2 so ingeyum 2 all divide pandren ingeyum 2 all divide panren inge 6 in 2 ve adicha 3 varum x plus 1 by 2 x plus 3 equal to 0 therefore x is equal to minus 1 by 2 x is equal to minus 3 inge check panni paarenga minus 1 by 2 va இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா கண்டிப்பாக டோட்டல் பிகம்ஸ் ஜீரோ அதே மாதிரி x க்கு பதிலா 3 minus 3 நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது சம் ஆஃப் ஆல் தி minus 3 னு x க்கு பதிலா போடும்போது இதோட டோட்டல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிடும் தேர்ஃபோர் தி சொல்யூஷன்ஸ் ஆர் 1 இஸ் minus 1 by 2 minus 3 and minus 1 இஸ் இட் கிளியர் இன்னைக்கு கிளாஸ்ல If the sum of all the coefficients is equal to 0, they get 1 as a root. And sum of the odd powers coefficient equal to sum of the even power coefficients are irundha, ungalku minus 1 is a root ingiradha paathirukom. Adha model a vechindu or 3 sum koduthirken. Andha 3 sum ayum neenga try panni paarenga. So how to find out the remaining roots ingiradhu ungalku you will get an idea.